ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்பாக நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதாவது உங்களுடைய சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் ஒரு நீங்கள் விபிஎஸ் டீச்சராக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஒரு மூன்று காரியங்களை என்னையும் சேர்த்து நான் சொல்ல, நானும் சண்டே ஸ்கூல் டீச்சர் தான், மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒவ்வொரு நாளும் அந்த மூன்று காரியங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். என்ன காரியங்கள்? வெரி சிம்பிள். முதலாவது காரியம் என்னன்னா ப்ரேயர். ஜபம் இல்லாமல் தயவு செய்து இந்த ஊழியத்தில் நீங்கள் போகாதீங்க. தயவு செய்து சண்டே ஸ்கூல் ஜபம் நான் என்னது பிரதர், நான் சண்டே ஸ்கூல் எடுக்க போகிற மாதிரி ஜோம் பண்ணி தான் போகிறப்ப சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஜோம் பண்ணி தானே ஆரம்பிக்கிறோம். சண்டே கிளாஸ் முடிஞ்சவொன்னே ஜோம் பண்ணி தானே முடிக்கிறோம். அந்த ஜபத்தை பற்றி நான் பேசலைங்க. நீங்கள் சண்டே கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த நாளை பற்றி நான் பேசலை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் சண்டே கிளாஸ்க்காக ஜோம் பண்ணீங்களா? உங்கள் சண்டே கிளாஸில் இருக்க பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணீங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சண்டே கிளாஸ்க்காக வாரத்தில் ஒரு நாள், இல்லை வாரத்தில் நான் வேலைக்கு போகிறப்ப என்னால் முடியாது, அட்லீஸ்ட் ஒரு வேளை நீங்கள் ஃபாஸ்டிங்கிருந்து ஜோம் பண்ணலாமே. வேறு உங்களுக்கு வயசாக இருந்துச்சுன்னா இல்லை எனக்கு வந்து சுகர் ப்ரெஷர் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, என்னால் ஃபாஸ்டிங்லாம் பண்ணக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு, ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் நிறைய வாலிபர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ஐ சேலஞ்ச் யூ, உங்கள் சண்டே கிளாஸ்க்காக, உங்கள் சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக தயவு செய்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம், இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாள் அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் உங்கள் சண்டே கிளாஸ்க்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய லிஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். அந்த லிஸ்ட்டை வச்சு அவங்க பேர் சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணணும். அவங்க பேர் சொல்லி, ஆண்டவரே இந்த ஹரிகிருஷ்ணனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த சீதாலட்சுமிக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த மேத்யூக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் ஜெபம் பண்ணலாமே. ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சண்டே கிளாஸ் ஊழியத்தில் ஜெபம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால், நீங்கள் நான் நேற்று ப்ரேயரில் கூட நான் சொன்னேன், சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு நீங்கள் போகிறது நிமித்தமாக பிசாசு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவான். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு போகிறது நிமித்தமாக நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஏன் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் வருது, ஐயோ என்ன இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, என்ன இந்த பிரச்சனை நான் எப்படி மேற்கொள்கிறது, ஐயோ இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதே. நீங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு போகிறது பிசாசுக்கு பிடிக்காதனால உங்களை டைவர்ட், உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணும். நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு சமாதானத்தோடு போகக்கூடாது, நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் சந்தோஷமாக போகக்கூடாதுன்றதுக்காக உங்களுடைய மைண்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய எப்படியோ உங்கள் குடும்பத்திலேயோ, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க மூலமாகவோ, இல்லை உங்கள் பிள்ளைகள் மூலமாகவோ, யார் மூலமாகவோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை உங்கள் சரீரத்திலையோ ஏதோ ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஜபத்தினால்தான் நாம் மேற்கொள்ள முடியும். ஜபியுங்கள். ஓகேங்களா? ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், எபேசியர் 6, வெரி இம்பார்ட்டன்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைபிள் பேசேஜ். பைபிளில் எனக்கு நிறைய பேசேஜஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் மிகவும் பிடித்த ஒரு பைபிள் பேசேஜ்னா எபேசியர் 6. இந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸை பற்றி, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி, ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை குறித்து போடப்பட்டிருக்கு அந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் போடப்பட்டிருக்குது எப்படி நம்முடைய ஜபங்கள் எந்த சமயத்திலும், எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி. அப்போ ஜபம்ன்றது இட்ஸ் எ வெரி வெரி பவர்ஃபுல் வெப்பன். அந்த ஜபத்துக்கு நிகராக இந்த உலகத்துல எந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பனும் கிடையாதுங்க. நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், என்னுடைய ஊழியத்தில் நான் அனுபவிச்சிருக்கிறேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய காரியங்கள்ல இது சாதிக்க முடியாது, இதை செய்ய முடியாது, அவ்வளோ இம்பாசிபிள்னு சொன்ன காரியங்கள்லாம் இங்கே நாங்கள் இருக்கிற இந்த இடங்கள்லேயே ஊழியம் செய்ய, இந்த மாதிரி இந்த ஊழியெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்ற இடத்துல, செய்ய முடியாதுன்ற காரியத்தை நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஜெபத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் செய்து காட்டி கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரேயர் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். முதலாவது காரியம் ப்ரேயர். ரெண்டாவது, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ப்ரிப்பரேஷன்.
ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு போகாதீங்க. நீங்கள் சண்டே ஸ்கூலில் போய் நீங்கள் பாடப்போகிற பாட்டாக இருக்கலாம், நீங்கள் சொல்லித்தரப்போகின்ற வேத வசனமாக இருக்கலாம், நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகின்ற வேத சம்பவமாக இருக்கலாம். சண்டே கிளாஸில் போய் ஃபஸ்ட்டு டைம் பர்ஃபார்மன்ஸ், அந்த சம்பவத்தை நான் இது வரைக்கும் வேறு எங்கேயும் சொன்னது கிடையாது, ஃபஸ்ட்டு நான் சண்டே கிளாஸ் தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கவே கூடாது. என்ன பண்ண சொல்கிறீங்க புரியலையே? ஏன்னு சொன்னால், அந்த வேத வசனத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது முன்பதாக நீங்கள் ஒரு 10 தடவையாவது கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும். அந்த வேத சம்பவத்தை பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்பதாக அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு முறையாவது உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணாடி முன்னாடியோ, இல்லை உங்கள் கணவர்கிட்டையோ, உங்கள் மனைவி கிட்டேயோ, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்டேயோ, இல்லை உங்ககிட்ட இன்னொரு சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்காங்களா அவங்க கிட்டேயோ சொல்லி பார்க்காம நீங்கள் போய் ஃபஸ்ட் டைம் சண்டே கிளாஸில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர், சாரி ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ப்ரேயர், ரெண்டாவது ப்ரிப்பரேஷன். நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் ஆவீங்க? சனிக்கிழமை சாயங்காலம் சண்டே கிளாஸ் எடுக்கிற பிறகு சனிக்கிழமை மதியானம் தான் ப்ரிப்பேர் ஆகும். ரொம்ப தப்பு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் சண்டே கிளாஸ் எடுப்போம், சர்ச்சின்னு சர்வீஸ் நடந்துருக்கும்போது நாங்கள் சண்டே கிளாஸ் எடுப்போம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் உட்காந்துனா, இல்லை சனிக்கிழமை ஞாயிற்று சனிக்கிழமை நைட்டு தான் உட்காந்து சண்டே கிளாஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்? ரொம்ப தப்பு. அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளுக்கு முன்பதாகுது உங்கள் நீங்கள் இந்த வாரத்தில் சண்டே கிளாஸுக்கு என்ன சொல்லித்தர போகிறீங்கன்றது இட் ஷுட் பி ரெடி வித் யூ. பாட்டாக இருக்கலாம், வேத சம்பவமாக இருக்கலாம், வேத வசனமாக இருக்கலாம், மற்ற நீங்கள் செய்ய போகிற ஏதாவது ட்ரிக்ஸோ இல்லை மேஜிக்கோ இல்லை பிள்ளைங்க சொல்லித்தர போகிற கேமோ, இட் ஷுட் பி ரெடி பிஃபோர் 4 or 5 days இன் அட்வான்ஸ். ப்ரிப்பரேஷன் இஸ் இது இது எதுக்குன்னா, அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் சண்டே சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆண்டர் ஒத்துக்க மாட்டாரா? சி, ப்ரிப்பரேஷன் எதை குறிக்குதுன்னு சொன்னால், ஹவு மச் யூ ஆர் சீரியஸ் அபவுட் யுவர் ஒர்க். நீங்கள் செய்ய போகிற அந்த ஊழியத்தில், செய்ய போகின்ற அந்த வேலையில் நீங்கள் எவ்வளவு கருத்தாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ப்ரிப்பரேஷன் காண்பிக்கிறது. சரிங்களா? எக்ஸாம் எழுத போகிறாங்க பசங்க, 100 பசங்க போகிறாங்க, 100 பேரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஒரு சிலர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க, ஒரு சிலர் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஐயா சார் சொல்லி கொடுத்த நீ ஞாபகம் இருக்குது அப்படின்னு நான் எழுதிடுவேன், அட்டன் பண்ண போகிறாங்க. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறவர்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் எழுதுகிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. சரிங்களா? அந்த ப்ரிப்ரேஷன் எதத்தை காட்டுதுன்னா, ஹவு மச் யூ ஆர் சீரியஸ் அபவுட் யுவர் ஒர்க். அதில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தயவு செய்து யூ டேக் டைம். பிள்ளைங்க இருக்காங்க பிரதர், நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். சரி, பிள்ளைங்க இருக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? பிள்ளைங்க இருக்கிறதுனால நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்காம இருக்கீங்களா? இல்லை சார், அது விடுங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்கன்றதுனால நீங்கள் டிவி பார்க்காம இருக்கீங்களா? பிள்ளைங்க இருக்காங்க பிரதர், அதெல்லாம் டிவிலாம் பார்க்க முடியாது பிரதர். என்றைக்காவது யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? பிள்ளைங்க இருக்காங்க பிரதர், என்ன பிரதர் குழந்தை இருக்கிறான் பிரதர், வாட்ஸ்அப்லாம் என்னால் பார்க்க முடியுமா? யாராவது சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? அப்போ வாட்ஸ்அப் பார்க்கறது உங்களுக்கு டைம் இருக்குது, டிவி பார்க்குறது உங்களுக்கு டைம் இருக்குது, நியூஸ் பார்க்குறது உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது உங்களுக்கு டைம் இருக்குது, ஆனால் சண்டே கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல, நீங்கள் கிரிக்கெட் பார்க்காதீங்க, ஃபுட்பால் பார்க்காதீங்க, நியூஸ் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் சண்டே கிளாஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். அப்போ சண்டே கிளாஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கூறீங்க. டெய்லி காலையில் 5-6 வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணுவேன்னா, 6-7 வரைக்கும் நான் சண்டே கிளாஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒன் ஹவர் நீங்கள் டெய்லி உட்காருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக முடியல கூட, இன்னைக்கு கொஞ்சம் பாட்டு நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஓகே, நாளைக்கு காலையில் 6 to 7 அந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லை நைட்டு எல்லாம் தூங்கிட்டு பிறகு 10 to 11 நீங்கள் ப்ரேயர் டைமையும் சண்டே கிளாஸ் டைம் ப்ரிப்பரேஷன் டைமும் ஒன்றா கிடாதீங்க. ஓகேங்களா? வீ கே பி வெரி கேர்ஃபுல். ப்ரேயர் டைமுக்கு அப்புறமா நீங்கள் சண்டே கிளாஸ்க்கு ப்ரிப்பரேஷன், ப்ரேயர் டைமை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5-6 டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். இப்போ அந்த டைம் எடுத்துகிட்டு 5-6 நான் சண்டே கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். தயவுசெய்து நீங்கள் செய்யாதீங்க, தப்பு. அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் சொன்னேன். ப்ரேயரை முடித்த பிறகு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். 1 மணி நேரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா? அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது டெய்லி. நீங்கள் ஒரு நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, டெய்லி நீங்கள் அது ஒரு உங்களுடைய ஷெட்யூலில் ஒரு டைம் நீங்கள் வச்சுக்கோங்க. டெய்லி நான் ப்ரிப்பேர் பண்ணி ஏதோ ஒன்று நான் போடுற வீடியோஸை நீங்கள் பாருங்கள், என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுக்கோங்க, ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லித்தாங்க. பட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர் ஆல் த டைம், எவ்ரிடே யூ ஷுட் ப்ரிப்பேர். இல்லை, முதலாவது ஜபம், ப்ரேயர், ரெண்டாவது ப்ரிப்பரேஷன். சண்டே கிளாஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? பாட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாடி பாருங்கள், நீங்கள் ஆக்ஷன் பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அடுத்தது 3வது காரியம், ஓகேங்களா?
ப்ராக்டிஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் சொல்லும் போது ப்ரிப்பரேஷனை நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்களே பற்றி, ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது சொல்லிட்டீங்களே, அந்த ப்ராக்டிஸ் இல்லைங்க நான் சொல்கிறது. இந்த ப்ராக்டிஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வசனம் சொல்லித்தரீங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு இயேசப்பா சொல்கிறாருப்பா. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், அக்கா அந்த அக்கா கிட்ட நீங்கள் பேசினதே கிடையாது, அக்கா பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போகிறீங்க, அவங்க உங்களுக்கு எனிமி தானே, அவங்க அவங்க நீங்கள் நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஏய் என்ன இது, சண்டே கிளாஸ் டீச்சர் கிட்ட அப்போ நம்ம பேசுறது வாய் மாட்டிட்டு உக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அவங்களுக்கு கவனிச்சிருக்கான். சரி, நம்ம எதை ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ராக்டிஸ்னா என்னது? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் பாட்டு சொல்லித்தரது மாத்திரம் ப்ராக்டிஸ் இல்லைங்க. நீங்கள் என்ன வேத வசனத்தை சொல்லித்தரீங்களோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி காட்டணும். இப்போ நீங்கள் சகோதரர்களாக இருக்கு, நிறைய சகோதரர்கள்லாம் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, யங்ஸ்டர்ஸ் உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாலிப வயசுல அது ஊழியத்துக்காக வர்றது பெரிய விஷயம், சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக வர்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்க ஒரு வாலிப சகோதரனா இருக்கிறீங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரீங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கா தம்பி, ஒருவன் ஒன்று கரை ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை காண்பின்னு சொல்லிக்கிறாங்க ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அவன் சொன்னா, அண்ணா அன்னைக்கு எங்க தெருவில் பார்த்தனா நீங்க ஒரு பையனை போட்டு அடிச்சுருந்தீங்கன்னா தண்டை போட்டுருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா அவ்வளவுதான். அப்போ நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிள்ளைகள் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க. அதனால நம்ம நீங்கள் என்ன வேத சம்பவத்தை சொல்லித்தர போகிறீங்களோ, என்ன வேத பற்றி, இப்போ நீங்கள் அன்பை பற்றி நீங்கள் சொல்லித்தர போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் யூ ப்ராக்டிஸ் லவ். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அன்புனா என்னன்றதை. ஃபஸ்ட்டு நீங்கள் நடைமுறை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. மன்னிப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறீங்களா? அப்போ எப்படி நீங்களே மற்றவங்கள மன்னிக்காம, நீங்களே உங்கள் கூட பிறந்தவங்களை மன்னிக்காம, நீங்களே உங்கள் ஃப்ரெண்டை மன்னிக்காம, நீங்களே உங்கள் கணவரை மனைவியை மன்னிக்காம, பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்படி மன்னிப்பை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட் இன் யுவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன வேத வசனத்தை சொல்கிறோம் பிள்ளைங்களுக்கு, என்ன வேத சம்பவத்தை நம்ம சொல்கிறோம் பிள்ளைங்களுக்கு, என்ன கருத்தை நம்ம சொல்லித்தர போகிறோம், ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட். அப்படி நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல், நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் மன்னிப்பு எடுத்துக்கிறேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரீச்சர்ஸ், யாரை நீங்கள் சர்ச்சு பாஸ்டராகலாம் ப்ரீச்சராகலாம், நீங்கள் யாரோ ஒருத்தரை மன்னிக்காமல் அந்த கசப்பை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் மற்றவங்களுக்கு மன்னிப்பை பற்றி நீங்கள் ப்ரீச் பண்ணிங்கன்னா, யூ ஆர் கிவிங் தெம் பாய்சன். நீங்கள் வந்து அவங்களுக்கு வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோன்னு நினச்சி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஆனால் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு பாய்சனை விதைச்சிட்டு இருக்கிறீங்க. பிகாஸ் உங்கள் மனசில் அந்த பாய்சன் இருக்கு, மன்னிக்காமல் நீங்கள் வச்சிட்ருக்கிறீங்க. இன்றைக்கி யாராவது இருக்கிறீங்களா சிஸ்டர், அந்த சிஸ்டர்கிட்டையும் நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க? பிரதர், அந்த பிரதர்கிட்டையும் எத்தனை வருஷமாக நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க? அவங்கக்கிட்ட நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் வெறுப்பில் இருக்கிறீங்க? ஒரு லேண்டு பிரச்சனை நிமித்தமாக, பண பிரச்சனை நிமித்தமாக பேசாமல் தானே இருக்கிறீங்க? அவங்க கூட நீங்கள் விரோதத்தில் தானே இருக்கீங்க? அவங்க நீங்கள் மன்னிக்கலையே? கவனமாக இருக்க வேண்டும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட் ஓகே, அதை ப்ராக்டிஸ் பற்றி சொல்லும்போது கூட நிறைய வேத வசனங்கள் என்னால் சொல்ல முடியும், இதுலேயே இருக்குது. பிலிப்பியர் 4, இது ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 4:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். நடைமுறைப்படுத்துங்க, ப்ராக்டிஸ் அப்படின்றாரு. சி, மறுபடியும் நான் அந்த வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 4:9, பவுல் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் கத்துக்கிட்டீங்க, அடைந்தும் பெற்றுக்கொண்டீங்க, கேட்டும் கேட்டிருக்கிறீங்க, கண்டும் பார்த்துருக்கிறீங்க, அவர் செய்கிறத பார்த்துருக்குறாங்க, கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் என்ன பார்த்தேன், நான் என்ன ப்ரீச் பண்ணேன், நான் என்ன போதிச்சு, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அதை நீங்களும் செய்யுங்க. அப்போ என்ன நடக்கும் பாருங்க, அப்படி செய்யும் போது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்க ஒரு பைபிள் லெசனை நீங்க ப்ரீச் பண்ணிட்டு, நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்க, நீங்க கத்துக்கிட்டு போறீங்க, பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லித்தரீங்க, ஆனா நீங்க அதை உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாமல் அந்த கருத்தை, அன்பு, மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம், இப்படி விட்டு கொடுத்தல், தாழ்மை, இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்க பிள்ளைங்க சொல்லி தரும்போது அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம போய் நீங்க செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, பைபிள் சொல்றாரு, இப்ப நான் நீங்க செஞ்சீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படின்னா அர்த்தம் என்ன? இதெல்லாம் நீங்க செய்யாம போனீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்க மாட்டார்.
ஓகேங்களா? கரெக்டாக நான் சொல்றது கரெக்டாக இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் பைபிள் எடுத்து செக் பண்ணுங்க, இந்த வேத வசனம் பைபிளில் இருக்குதா இல்லையான்னு. பிலிப்பியர் 4 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போ உங்களுடைய ஊழியத்தில், உங்கள் சண்டே கிளாஸ் ஊழியத்தில், உங்கள் விபிஎஸ் ஊழியத்தில், உங்கள் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில், உங்கள் ஆர்கனைசேஷனில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கணுமா? சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட வந்து உங்களை வழி நடத்தணுமா? உங்கள் காரியங்களை ஆசீர்வதிக்கணுமா? உங்களுடைய ஊழியங்களை வளர வைக்கணுமா? நீங்கள் என்ன போதிக்கிறீங்கன்றதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதை யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அதை காண்பிக்க வேண்டும். யூ ஹாவ் டு சேலஞ்ச். ஒரு சர்ச்சில் போய் நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்களா, நான் ப்ரீச் பண்ணுறேன், இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இல்லைங்க, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னு யாராவது ஒருத்தர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தைரியமாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை இப்போ சொல்லுங்கள், பிரதர் நீங்கள் அன்பை பற்றி நீங்கள் பேசுறீங்க, ஆனால் நீங்கள் அன்பில்லாத நடந்துட்டீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு இல்லாமல் நடந்துட்டீங்க, சொல்லுங்கள். இங்கே எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? அப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் எதிர்பார்க்குது, ஆண்டவர் எதிர்பார்க்கறாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கறாரு. அதனால இந்த மூன்று காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் மறந்தே போகாதீங்க. ப்ரேயர், ஜெபம் இல்லாமல் ஊழியத்துக்கு தயவு செய்து நீங்கள் போகாதீங்க. ரெண்டாவது, ப்ரிப்பரேஷன் இல்லாமல் தயவு செய்து நீங்கள் போகாதீங்க. மூணாவது, அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல், நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் தயவு செய்து இந்த ஊழியத்துக்கு போகாதீங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வரும். முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்கள் கூட இருக்க மாட்டார். கடைசியாக வாசித்த அந்த வசனத்தின்படி இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இதெல்லாம் நீங்கள் செய்யலைனா, பைபிள் வாசித்துட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலனா கர்த்தர் உங்கள் கூட வரமாட்டாருங்க. கர்த்தர் வரலைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருவின் போராட்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்தோம், என்ன பண்ண போறீங்க நீங்கள்? கர்த்தரே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து நீங்கள் மறுபடியுமா நீங்கள் நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நீங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துங்க. நீங்கள் போய் அந்த சண்டே ஸ்கூலில் சொல்லித்தாங்க, நிச்சயமாக உங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.